Welcome back to our channel Twinkle Bees. First, corn oda health benefits paakalam. Corn la vitamins, minerals, antioxidant, magnesium, phosphorus நிறைய சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ஃபைபர் அண்ட் ஃபோலிக் ஆசிட் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வளர்ற பசங்களுக்கு இது ரொம்பவே முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளோட பிளட் சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்றதுனால பிபி அண்ட் டயாபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட இதை இன்டேக் பண்ணிக்கலாம். கார்னோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து கார்ன் வாங்கிட்டு அது எப்படி ரிமூவ் பண்றதுன்னு தெரியாம அப்படியே குக் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அது மாதிரி பண்ணாம இன்னைக்கு நம்ம இந்த கார்னை எப்படி ஈஸியா ரிமூவ் பண்றதுன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைனை வந்து ரிமூவ் பண்றது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் லைன் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் லைன்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்காக நம்ம கிட்ட இருக்க கத்தி எடுத்து இந்த மாதிரி அந்த கார்னை வந்து அகட்டி கொடுக்கணும். கத்தியை இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைனோட ஒரு சைடை ஃபர்ஸ்ட் வந்து ஷேக் பண்ணிடணும். அதே மாதிரி லைனோட ஒரு சைடை வந்து கத்தியில ஷேக் பண்ணதுக்கு அப்புறம் அதோட இன்னொரு சைட்லயும் கத்தியை இன்சர்ட் பண்ணி ஷேக் பண்ணிட்டீங்கன்னா கார்ன் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ஈஸியா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கமும் நல்லா அந்த கத்தியை வச்சு ஷேக் பண்ண உடனே இந்த மாதிரி நம்மளோட கார்ன் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ஒரே ஒரு ரோவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ரோ வந்து நம்ம சேர்த்தே வந்து செப்பரேட் பண்ணி அந்த கார்னை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வெறும் கார்ன்ஸை மட்டும் எடுத்து குக் பண்ணி சாப்பிட்றதுனால அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்கும். கிட்ஸ்க்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து கையில் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம குக் பண்ணி கொடுக்கும் போது கிட்ஸும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெஸ் தென் 5 மினிட்ஸில் நம்ம ஒரு 2-3 கார்னை கூட இந்த மாதிரி நல்லாவே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். கார்ன் எல்லாத்தையும் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கார்னை வச்சு நம்ம கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி ஒன்று நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்ன் எல்லாத்தையும் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கார்ன் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்துச்சுன்னா அதை எல்லாமே செப்பரேட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருங்க. பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த ஒரு ஸ்பூன் பட்டர் வந்து லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்னை அதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டே இந்த ரெசிபியை வந்து பண்ணுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கார்ன் வந்து ஓவர் குக் ஆகிடும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன் இந்த மாதிரி நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். பட்டரில் கார்னை சேர்க்கும் போது கார்ன் வந்து லைட் கலரில் தான் இருந்தது. இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைட் கலர் வந்து இந்த மாதிரி டார்க்காக சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த கார்னுக்கு வந்து தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பரை சேர்த்து நம்ம நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான பட்டர் சால்டட் கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டரோட லைட்டாக கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துருக்கிறதுனால இந்த ரெசிபி வந்து கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெஸ்டாரண்ட், மால், பார்க்லலாம் சாப்பிட்ற கார்னை விட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே கனெக்டட் வித் ட்விங்கிள் பீஸ்.